அதுல ஒரு நேர் கேட்டிருக்காங்க சார், கையை பிடிச்சு நாடி எப்படி பாக்குறது அதை சொல்லி கொடுங்க அப்படி சொல்லிட்டு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த நாடி பரிசோதனை அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்திலையும் சரி, இயற்கை வாழ்வியல் மருத்துவ முறைகள்லையும் சரி, நாடி அப்படிங்கிறது உலகத்தில் அதுக்கு இணையான ஒரு மருத்துவ கருவி இதுவரையும் கண்டுபிடிக்கப்படவில்லை. எந்த ஒரு மருத்துவ கருவிகளுக்கும் உட்படாத நோய்களையெல்லாம் நாடியில் மிக துல்லியமாக நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள், சித்த வைத்தியர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள் வந்து துல்லியமாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் அக்குபஞ்சர் நாடி அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு நாடி பரிசோதனை முறை. இது அக்குபஞ்சர் நாடி பரிசோதனையை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கலை. அதை ஒரு 5 நிமிடத்தில் எளிமையாக கற்றுக்கிற முடியாது. இருந்தாலும் அதை எளிமையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுடைய டிவி மூலமாக எளிமையாக 5 நிமிடத்துக்குள்ள நம்ம இப்போ கற்றுக்கலாம். எப்படி அப்படின்னா, அக்குபஞ்சரில் முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நாடியினுடைய இருக்கைகள் தெரிஞ்சுக்கணும். நாடி பார்க்கக்கூடியது உடம்பில் கண் புருவத்துக்கு அருகில் நம்ம பார்க்கலாம், காதுக்கு அருகில் பார்க்கலாம், பொட்டு பகுதியில் பார்க்கலாம், குரல் வலை பகுதியில் பார்க்கலாம், தொப்புளில் பார்க்கலாம், மணிக்கட்டில் பார்க்கலாம், கணுக்காலில் பார்க்கலாம். இந்த மாதிரி உடம்பில் 8-9 இடங்களில் நாடி பார்க்கக்கூடிய முறை இருக்குது. ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் மருத்துவமனைகளில் நாம் நோயாளிகளுக்கு கை மணிக்கட்டில் பார்க்கக்கூடிய முறை தான் அதிகமாக வழக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த கை மணிக்கட்டில் நாம் எந்த இடத்துல நாடி பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய கையில் கை கட்டை விரலில் இதயத்திலிருந்து ரத்தத்தை உடல் முழுவதும் பாய்ச்சக்கூடிய அந்த மகாத்தமணிங்கிற ரத்த குழாய், ஒரு இரத்த குழாய் இரண்டாக பிரிந்து தலைக்கும் மூளைக்கும், இரண்டாவது இரத்த குழாய் 2 தோள்பட்டை கைகளுக்கும் வருகிறது. அந்த 2வது கைகளுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு இரத்த குழாய் அப்படின்னா இதயத்திலிருந்து வரக்கூடியது ரேடியல் ஆர்டரி அப்படிங்கிற தமணி. இந்த ரேடியல் ஆர்டரிங்கிற தமணி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கையில் இந்த கட்டை விரலில் இந்த இடத்துல ரேடியல் போனோட ஹெட்டு தலைப்பகுதி இருக்குது. இந்த தலைப்பகுதியை நம்ம லேண்ட்மார்க் கண்டுபிடிச்சிட்டோம்னா, இந்த தலைப்பகுதியிலேருந்து சற்று உள்ளே இப்படி வந்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல லேசாக மெல்லிய ஒரு அழுத்தம் அப்படி கொடுத்தோம்னா தெரியும், தெரிகிறது தான் இந்த ரேடியல் ஆர்டரிங்கிற தமணி. இந்த தமணியில்தான் நான் அந்த இதயத்தினுடைய துடிப்பு, அதிர்வு, இரத்தத்தினுடைய அழுத்தமும் வேகமும், இரத்த குழாய் எவ்வாறு சுருங்கி விடுகிறது என்பதை துல்லியமாக பார்க்க போகிறோம். அதுதான் நாடி பரிசோதனையில் நம்ம கணிக்கக்கூடியது. இப்போ பார்க்கக்கூடிய இடம் என்பது நம்மளுடைய நோயாளியினுடைய கையை இப்படி நம்மளுடைய கையை கொண்டு இப்படி பிடிச்சிக்கணும், அல்லது அவங்களுடைய இருக்கையில் கீழே கட்ட வரலை இப்படி வச்சு நம்மளுடைய 3 விரல்களையும் இந்த மணிக்கட்டு ரேகை, உள்புற மணிக்கட்டு ரேகையில் கட்டை விரல் பக்கமாக இந்த ரேகைக்கு அருகில் ஒரு விரலை, முதல் விரல் அதாவது ஆள்காட்டி விரல் வைக்கணும். இது முதல் இருக்கை. 2வது, இந்த ரேடியல் போனோட ஹெட்டுக்கு நேராக வச்சோம் அப்படின்னா அது 2வது இருக்கை. அடுத்து 3வது இருக்கை. இது அக்குபஞ்சரில் இந்த ரேடியல் ஆர்டரியில் உள் பக்க மணிக்கட்டு ரேகையினுடைய விளிம்பிலிருந்து 0.5 சுன் தூரத்தில் அந்தனுடைய நாடியினுடைய இருக்கை என்பது ஆப்சுன் தான் இருக்கும். அதை தாண்டி நாம் தள்ளி கொண்டு போய் விரல் வச்சோம்னா அது அக்குபஞ்சர் நாடி பரிசோதனை கிடையாது. அப்போ அக்குபஞ்சர் நாடி பரிசோதனைப்படி இந்த ரேகைக்கு அருகிலேயே முதல் இருக்கையும், 2வது இருக்கை 3வது இருக்கை, 3 விரல்களை வைத்து. சிலர் வந்து ஒரே விரலில் அடுத்தடுத்து வச்சு பார்க்குறதும் வழக்கத்தில் உண்டு. ஆனால் 3 விரல்களை வைத்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் விதி. இப்போ இந்த நாடி பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த இடத்துல விரல் அப்படிங்கிறது நிறைய பேர் இப்படி கை வைக்கிறாங்க. இது தவறானது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு உள்ளங்கைக்கு வரக்கூடிய இரத்த குழாயானது விரலினுடைய நுனிக்கு சென்று மீண்டும் திரும்பும்போது நம்மளுடைய இரத்த அழுத்தம் இங்கே தெரியும், நம்மளுடைய ஹார்ட்பீட் வந்து தெரியும். அப்போ இப்படி வச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய இதய துடிப்பும் அவங்களுடைய இரத்த குழாய் துடிப்பும் சேர்ந்து வேறொரு நாடியாக தெரியும், உண்மையான நோய் நாடி தெரியாது. அப்போ கையை வந்து விரலினுடைய நுனிப்பகுதியை வச்சு நாடி பார்த்தால் அது மிக மிக தவறான ஒரு ஃபார்முலா. அப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கையின் விரலினுடைய இந்த உள்பகுதி, இந்த ஒரு மேடு, ஒரு மெல்லிய மேடு தெரியுது இல்லையா, சதை மேடு, இந்த சதை மேடுனுடைய மத்திய பகுதியை விரலை இப்படி படுக்க வச்சு இப்படி விரல் நாடி மீது குவித்து இப்படி பார்க்கணும். இதுதான் மிக துல்லியமானது, சரியானது. அப்போ இந்த இடத்துல இருக்கிற மெல்லிய தோலுக்கு நாம் என்ன செய்யணும்னா, நாடி பார்க்கறது குறைந்தது ஒரு 6 மாத காலமாவது ஒரு மெல்லிய ஒரு பயிற்சி கொடுக்கணும். இப்படி எப்படி இப்படி கண்களை மூடிக்கொண்டு அதை லேசாக இப்படி வருடிக்கிட்டே இருந்தோம்னா, இந்த உணர்வு நரம்புகள், இங்கே இருக்கிற உணர்வு நரம்புகள், தொட்டவுனே தெரிகிற அந்த உணர்வு நரம்புகள் என்னாகும் அப்படின்னா, மூளைக்கு இந்த தொடர உணர்வை மூளைக்கு கடத்தும்.
இப்போ அடிக்கடி இப்படி செஞ்சு 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 இந்த இடத்த ரொம்ப சென்சிட்டிவாக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா, தொட்ட உடனே அந்த நாடி இரத்த குழாய் மேலே இப்படி விரல வச்ச உடனே உடனடியாக அந்த துடிப்பை மூளைக்கு கடத்தும். ஏன்னா இங்கே இருக்கிற உணர்வு நரம்புகள் அடிக்கடி இப்படி பயிற்சி கொடுத்து பயிற்சி கொடுத்து அது பழகிடுச்சு. அதனால அந்த உணர்வுகளை உடனடியாக மூளைக்கு கடத்தும். நிறைய பேர் ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, இப்படி வச்சவொடனே தெரிஞ்சிடும், வச்சவொடனே தெரிஞ்சோம்னு வச்சுக்கிட்டு இருந்தா, ரொம்ப நேரம் அழுத்திக்கிட்டு இருந்தா, அங்கே இருக்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ், இந்த இடத்துல LU9, அடுத்து LU8, LU7 அப்படிங்கிற லங் சேனலோட மூன்று புள்ளிகளை நம்ம ரொம்ப நேரம் அப்படி நாடி தெரியல நாடி தெரியலன்னு அழுத்திக்கிட்டே இருந்தால் அந்த பாயிண்ட் ஸ்டிமுலேட் ஆகி நோய் நாடி தெரியாமல் போயிடும். இது அக்குபஞ்சரில் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான தவறுகள் செய்கிறாங்க. அப்போ அக்குபஞ்சரில் நாடி பார்த்து புரிந்து கொள்ளக்கூடியதில் மிக முக்கியமானது, நோயாளியினுடைய கையை நாம் எப்படி பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறோம். இப்படி பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நாடி இருக்கை தவறாகும். அதே நேரத்தில் ஸ்ட்ரைட்டாக இருந்து மெல்லிய லேசான ஒரு பெண்டு அவ்வளோதான், இந்த அளவில் வச்சு கீழே ஒரு விரல் சப்போர்ட் கொடுத்து இந்த மூன்று விரல்களை இந்த ரேகையிலேயே முதல் இருக்கை, இரண்டாம் இருக்கை, மூன்றாம் இருக்கை, இந்த இருக்கையில் கை விரல்களை சரியாக நம்ம பொருத்திட்டோம் அப்படின்னா அதை மெல்லிய அழுத்தம். அது என்ன மெல்லிய அழுத்தம்? மேத்தோல் அடித்தோலை தாண்டி லேசாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ரொம்ப அழுத்தக்கூடாது. அந்த அழுத்தம் என்பது மேத்தோல் அடித்தோலை தாண்டி அந்த இரத்த குழாய் மேலே டச் ஆனால் போதும். ஏனென்றால் அக்குபஞ்சரில் அந்த இரத்த குழாயினுடைய மேலே லேசாக அப்படி தொட்டு பார்க்கும்போது தெரிகிற நாடி என்பது யாங் பல்ஸ். யாங் பல்ஸ் என்பது அக்குபஞ்சரில் ஆறு யாங் ஆர்கான்லேயே யாங் ஆர்கான் உடைய நாடி. அப்போ அந்த ரேடியல் ஆர்டரிங்கிற தமனியினுடைய சுவர்கள், அந்த இரத்த குழாயினுடைய சுவர்கள் சுருங்கி விரியும் போது ஏற்படுற அதிர்வு தான் யாங் பல்ஸ், யாங் உறுப்பு நாடி. அந்த இரத்த குழாய் சுவர்களை தாண்டி இன்னும் கொஞ்சம் மெல்லிய அழுத்தம், அந்த இரத்த குழாய் சுவரனுடைய துடிப்பை தாண்டி லேசாக அழுத்தினோம்னா அந்த இரத்த குழாயினுடைய மத்திய பகுதிக்கு போகும் அந்த அழுத்தம். அப்போ போகும்போது இரத்த குழாய்க்கு உள்ளே ஓடுற இரத்தத்தினுடைய அழுத்தமும் வேகமும் உணர்வு தெரியும். அந்த நாடிக்கு பேர் இம்பல்ஸ். அப்போ அக்குபஞ்சரில் யாங் பல்ஸ் என்பது மேலோட்டமானது, இரத்த குழாயினுடைய சுவர்கள் சுருங்கி விரிவதால் தெரியக்கூடியது. அதே நேரம் இம்பல்ஸ் என்பது இரத்த குழாயை தாண்டி உள்ளே செல்லும் போது வரக்கூடிய அந்த இரத்தத்தினுடைய அழுத்தமும் வேகமும் அதிர்வும் நாம் உணரக்கூடியது தான் இம்பல்ஸ். இப்போ இது ரெண்டும் நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ வலது கையில் நம்மளுடைய கையில் வலது கை இடது கை நோயாளிக்கு ரெண்டு பக்கமும் பார்க்கணும் அக்குபஞ்சர் முறையில். இப்போ வலது கையில் முதல் இருக்கை என்பது பெருங்குடல் நாடி, நம்ம உடம்புல இருக்கிற பெருங்குடல் நாடி மேலோட்டமாக தெரியும். அதோட ஜோடி நுரையீரல் இல்லையா, இது யாங் கணவன் மனைவி இன் நுரையீரல், அது ஆழமாக தெரியும். அப்போ மேலோட்டமாக முதல் இருக்கையில் உணர்வது பெருங்குடல் நாடி, சற்று ஆழமாக உணர்ந்தால் அது நுரையீரல் நாடி. அதே வலது கையில் இரண்டாம் இருக்கையில் மேலோட்டமாக உணர்ந்தால் ஸ்டொமக் பல்ஸ் இறைப்பை நாடி, சற்று ஆழத்தில் உணர்ந்தால் அது மண்ணீரல் நாடி. அதே வலது கையில் மூன்றாம் இருக்கையில் மேலோட்டமாக உணர்ந்தால் அது முக்குழி வெப்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய மார்புக்குழி, வயிற்றுக்குழி, அடிவயிற்றுக்குழி, மூன்று குழிகளையும் மூடி பாதுகாக்கக்கூடிய கவர், ட்ரிபிள் வார்மர், அந்த தேக வெப்ப கட்டுப்பாட்டு அறை அப்படின்னு சொல்லுவோம், அந்த ட்ரிபிள் வார்மர் நாடி அப்படிங்கிறது மேலோட்டமாக மூன்றாம் இருக்கையில் தெரியும். அதை சற்று ஆழத்தில் அழுத்தி பார்த்தால் இந்த ட்ரிபிள் வார்மருக்கு தொடர்புடைய பெரிகார்டியம் நாடி துல்லியமாக உணர முடியும். அப்போ வலது கையில் முதல் இருக்கையில் மேலோட்டமாக பெருங்குடல் நாடி, ஆழமாக நுரையீரல் நாடி. வலது கையில் இரண்டாம் இருக்கையில் மேலோட்டமாக இறைப்பை நாடி, ஆழமாக மண்ணீரல் நாடி. அதே வலது கையில் மூன்றாம் இருக்கையில் மேலோட்டமாக முக்குழி வெப்பாறை, ட்ரிபிள் வார்மர் நாடி, ஆழமாக பெரிகார்டியம் இருதய உறை நாடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வலது கையில் இந்த மூன்று மூன்று ஆறு உறுப்பு நாடிகளையும் நாம் தெளிவாக உணர்ந்துக்கிட்டோம்னா அதற்கு அடுத்து இடது கையில் நம்ம பார்க்கணும். இப்போ இடது கையில் பார்க்கும்போது அதே மாதிரி கீழே ஒரு விரல் வச்சு கையை வந்து லேசாக பெண்ட் பண்ணி இடது கையில் இதே மணிக்கட்டு ரேகையில் உள்புறமாக அப்படி பார்த்தோம் அப்படின்னா முதல் இருக்கையில் அதே ஆள்காட்டி விரலை மேலோட்டமான நாடி சிறுகுடல் நாடி, ஸ்மால் இன்டெஸ்டினல். அதே இது ஆழமாக தெரிவது அதனுடைய ஜோடி இதயத்தினுடைய நாடி. அப்போ ஒருவருக்கு சிறுகுடல் இயக்கம் சீராக இருக்கிறதா, உள்ளே இருக்கிற இதயம் சீராக இயங்குகிறதா என்பதை இடது கையில் முதல் இருக்கையில் மேலோட்டமாக சிறுகுடல், ஆழமாக இதயம். இடது கையில் இரண்டாம் இருக்கையில் மேலோட்டமாக தெரிவது பித்தப்பை நாடி, ஆழமாக தெரிவது கல்லீரல் நாடி. அதே இடது கையில் மூன்றாம் இருக்கையில் மேலோட்டமாக தெரிவது சிறுநீர் பை நாடி, யூரினரி பிளாடர், ஆழமாக தெரிவது கிட்னி பல்ஸ், அதாவது சிறுநீரகத்தினுடைய நாடி. அப்போ இடது கையில் முதல் இருக்கையில் மேலோட்டமாக தெரிவது ஸ்மால் இன்டெஸ்டினல், ஆழமாக தெரிவது ஹார்ட் இதயத்தினுடைய நாடி. இடது கையில் இரண்டாம் இருக்கையில் மேலோட்டமாக தெரிவது கால் பிளாடர் பித்தப்பை நாடி, ஆழமாக தெரிவது கல்லீரல் நாடி. வெரி குட், அவ்வளோதான். அதே இடது கையில்
மூன்றாம் இருக்கையில் மேலோட்டமாக தெரிவது யூரினரி பிளாடர். ஆழமாக தெரிவது கிட்னி சிறுநீரகத்தினுடைய நாடி. அப்போ மேலோட்டமாக மூன்று நாடிகளும் ஆழமாக அதனுடைய ஜோடி இன் பல்ஸும் அதே கிணறு. அப்போ வலது பக்கம் மூன்று மூன்றும் ஆறு நாடிகளும் இடது பக்கம் மூன்று மூன்று ஆறு நாடிகளும் மொத்தம் 12 ராஜ உறுப்புகளுக்கான அந்த உறுப்பினுடைய இயக்கத்தை அதனுடைய துடிப்புகளையும் அதிர்வுகளையும் அதனுடைய இதயத்தில் வரக்கூடிய இரத்த ஓட்டத்தின் மூலமாக அந்த இரத்த குழாயில் நாம் துல்லியமாக உணர முடியும். அதுதான் அக்குப்பஞ்சர் நாடியில் மிக அற்புதமான தனித்தனியாக ஒவ்வொரு உறுப்பினுடைய இயக்கம் ஹைப்பர் ஆக்டிவ் ஆர் ஹைப்போ ஆக்டிவ், அது மிக தீவிரமாக இயங்குகிறதா அல்லது மந்தமாக இயங்குகிறதா, சீரான இயக்கத்தில் இயங்குகிறதா, சுத்தமாக இயக்கமற்று இருக்கிறதா அப்படிங்கிறத மிக துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முறை தான் அக்குப்பஞ்சர் நாடி. அக்குப்பஞ்சர் ஒரு உறுப்பினுடைய நாடியை மிக துல்லியமாக புரிந்து கொண்டால், அதனுடைய இயக்கத்தை நாம் அறிந்து கொண்டால், அதனுடைய துல்லியம் அதிர்வு என்பது மிதமாக சீராக, ஏன்னா மேலோட்டமான நாடிக்கு ஒரு தன்மை இருக்கு. என்ன தன்மை அப்படின்னா வேகமானது, மேலோட்டமானது, அழுத்தமானது, தொடர்ச்சியானது. ஒரு நாடி வேகமாக இருக்கணும், அழுத்தமாக இருக்கணும், மேலோட்டமாக இருக்கணும், தொடர்ச்சியாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் யாங் பல்ஸ். அதே நேரம் இன்பல்ஸோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மென்மையாக, மெதுவாக, விட்டு விட்டு வரக்கூடியதாக, ஆழமாக. இந்த நான்கு குணங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அக்குப்பஞ்ச நாடி நம்ம கையில் வரும். அப்போ யாங் பல்ஸு யாங்கோட தன்மையில் இருந்தால் யாங் உறுப்பு நாடி சரியாக வேலை செய்கிறது. இல்லை இப்போ சொன்ன வேகமாக, அழுத்தமாக, அல்லது தொடர்ச்சியாக அப்படிங்கிற மேலோட்டமாகங்கிறது, தீவிரமாக இருந்தால் ஹைப்பர், அதே குறைவாக இருந்தால் ஹைப்போ, அல்லது உணரவே முடியலைன்னா அந்த இயக்கமற்ற தன்மையில் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ யாங் பல்ஸ் எப்படி இருக்கும், இன்பல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற குணங்கள் நமக்கு தெரியணும், அந்த உறுப்பினுடைய இடம் நமக்கு தெரியணும், அதை எப்படி பார்க்கணுங்கிறது தெரியணும். இதை பார்த்து பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நாடிப்படி எவ்வாறு புள்ளியை தேர்வு செய்வது, அதற்கு எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, நல்லது, நன்றி.